கிருஷ்ணகிரி அருகே ஆடி மாத பெருப்பையொட்டி 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கன்னியம்மன் திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற தீமிதி விழாவில் 500க்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்ட கிராம மக்கள். கிருஷ்ணகிரி அருகே உள்ள கே பூசாரிப்பட்டி அக்கப்பன் நகரில் அமைந்துள்ள எல்லம்மன் திருக்கோவிலில் கன்னியம்மன் திருவிழா நடைபெற்றது. ஆடி மாத பிறப்பையொட்டி 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அம்மனுக்கு ஆடுகளை பலியிட்டு நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று ஆடி மாத பிறப்பையொட்டி கே பூசாரிப்பட்டி, போடிக்கானப்பள்ளி, மேல்பட்டி, கள்ளக்குறி, மாலக்குப்பம் ஆகிய கிராம மக்கள் ஒன்றிணைந்து எல்லம்மனுக்கு கன்னியம்மன் திருவிழாவினை நடத்தினார்கள். இந்த விழாவில் கிராம மக்கள் கூடைகளில் பூஜை பொருட்கள் எடுத்து வந்து கன்னியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மக்கள் யாவரும் நலமுடன் வேண்டி வழிபட்டனர். பின்னர் கோவில் முன்பாக அமைக்கப்பட்டு இருந்த தீக்குண்டத்தில் எல்லம்மன் புஷ்ப பல்லாக்கில் எழுந்தருளிய நிலையில் தீக்குண்டத்தில் இறங்கியதை அடுத்து பக்தர்களும் தீக்குண்டத்தில் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். இந்த விழாவில் சுற்று வட்டார பகுதிகளான மேல்பட்டி, கள்ளக்குறி, மாலக்குப்பம், பூசாரிப்பட்டி, பேடிக்கானப்பள்ளியின் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரண்டு வந்து அம்மனுக்கு 500க்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் கவுண்டர்கள் வேல்முருகன், முருகேஷ், மந்திரி கவுண்டர்கள் ரமேஷ்குமார், ஹரிநாராயணன், ஊர் நாயக்கர் சரவணன் உள்ளிட்ட 5 ஊர் கவுண்டர்களும் சிறப்பாக செய்து வந்தனர். பாப்பா இதா ஆமா வெட்டி